தினம் 5-4 மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். இன்று நாங்கள் வழமை போல உங்களுடைய பாடத்திட்டத்தில் உள்ள சிங்கள பாடத்தை கற்றுக்கொள்வோம். வாருங்கள், பாடத்துக்கு செல்லலாம் பிள்ளைகள். இங்கே திரையை அவதானித்துக் கொள்ளுங்கள். இன்று, இன்று என்று சொல்லும் பொழுது பிள்ளைகள் இன்று அத என்று சொல்ல வேண்டும். சரியா பிள்ளைகள்? அத என்று சொல்லி சொல்ல வேண்டும். இன்று என்று சிங்களத்தில் நாங்கள் சொல்லும் பொழுது இன்று அத, அத இன்று, இன்று நான், இன்றைக்கு நான் போறேன். சரியாவில்? இன்றைக்கு நான் போறேன். அத மம எனவா. சரியாவில்? இன்று நான் போகிறேன். அத மம எனவா. இன்று நான் போகிறேன். அத மம எனவா. சரி. அப்ப இந்த அன்று என்ற சொல், சிங்கள சொல்லை பிள்ளைகள் எப்படி நாங்கள் வாக்கியத்தில் சொற்றொடர்கள், சிறிய சொற்றொடர்கள்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ள போறீர்கள். இன்று ஒரு சிறிய சொற்றொடர் தான் இன்று என்பதை வைத்து நீங்கள் இன்று என்ற சொற்பதத்தை பயன்படுத்தி ஒரு சிறிய சொற்றொடர்கள் கற்றுக்கொள்ள போறீர்கள். பாருங்கள், அப்ப இன்று என்று சொல்லும் பிள்ளைகள் அத என்று சொல்ல வேண்டும். ஆனா தானா, அத என்னொன்று இருக்கு பிள்ளைகள், அதே போல கிட்டத்தாட்ட அதே போல உச்சரிப்பாக காணப்படும். எத்த என்று சொல்ற பிள்ளை, எத்த என்று சொன்னால் கை, உங்களுக்கு தெரியும் என்ன, எங்களுடைய கைகள் பிள்ளைகள், கை, எங்களுடைய கை, ஒரு கை, அதை நாங்கள் எத்த என்று சொல்லணும் பிள்ளைகள். அப்ப இன்று என்று சொல்றதுக்கு பிள்ளைகள் அத என்று, அத என்று சொல்ல வேண்டும். இப்ப கைகளை சொல்லும் பொழுது பிள்ளைகள் நாங்கள் எத்த என்று சொல்ல வேண்டும். சரியா பிள்ளைகள்? எத்த என்று சொன்னால் கைகள், இன்று என்று சொன்னால் அத. சரியா? இன்று என்று சொன்னால் அத, கைகள் என்று சொன்னால் கை என்று சொல்லும் பொழுது எத்த, இது இன்று அத. சரியா? சரி. இப்ப நாங்கள் இன்று என்ற சிங்கள சொல்லை கற்றுக்கொள்வோம் பிள்ளைகள். இன்று அத்த, திரையை பார்த்து கொள்ளுங்க பிள்ளைகள். ஆனா தானா, அத்த என்று சொன்னால் இன்று. சரியாவில்? ஆனா இதென்னா தான, எத்த, எத்த சரிச்சு உச்சரிக்கணும் பிள்ளைகள். நேர உச்சரிப்பீர்களாக இருந்தால், அத என்று சொல்லுவீர்களாக இருந்தால் பிள்ளைகள் அது இன்று. எத்த, எத்த என்று சொன்னா பிள்ளைகள் அது கை, எங்களுடைய கை. சரியா பிள்ளைகள்? சரி. பாருங்க, இன்று அத்த என்று சொல்லணுமா? இன்று அத. சரி பிள்ளை. இன்று திங்கட்கிழமை, உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், திங்கட்கிழமை என்று சொன்னால் சந்துதா என்று சொல்லுவோம். என்ன பிள்ளை, நீங்கள் ஏற்கனவே ஆரம்ப வகுப்புகளில் கற்றுக்கொண்டுகிறீர்கள். ஆரம்ப வகுப்புகளில் நாட்கள், என்ன பிள்ளைகள், 7 நாட்கள், வாரத்தில் உள்ள 7 நாட்களுடைய சிங்கள பெயர்களை கற்றுக்கொண்டுகிறீர்கள். சந்துதா என்று சொல்லும் பொழுது திங்கள், இதில் பார்க்குங்கோ, இன்று திங்கட்கிழமை அத சந்துதா என்று சொல்ல போகிறோம் பிள்ளைகள். சரியா பிள்ளை? இன்று திங்கட்கிழமை அத சந்துதா என்று சொல்ல போகிறோம். அத சந்துதா. சரி பாருங்க பிள்ளை, செவ்வாய் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள். அப்போ இன்று செவ்வாய்க்கிழமை, அப்போ இன்று என்று சொல்லும் பொழுது பிள்ளைகள் அத, இன்று என்று சொல்லும் பொழுது அத, செவ்வாய்க்கிழமை அங்கஹருவாதா. சரியா பிள்ளைகள்? அப்போ பேச்சுக்கு நாங்கள் அங்காறுவத என்று சொல்லி பேசுவார்கள் செவ்வாய்க்கிழமைக்கு பிள்ளைகள். சிங்களத்தில் பேசும் பொழுது அங்காறுவத என்று பேசுவார்கள். நீங்கள் அப்படி எழுத முடியாதல்லோ, எழுதும் பொழுது நீங்கள் அங்கஹருவாத என்று எழுத வேண்டும். சரியா? அங்கஹருவாத. சரி. அப்ப இன்று செவ்வாய்க்கிழமை என்று சொல்லும் பொழுது இன்று அத, செவ்வாய்க்கிழமை அங்கஹருவாத. இன்று அத, செவ்வாய்க்கிழமை என்றால் அங்கஹருவாத. சரியா? இன்று என்று சொன்னா அத, செவ்வாய்க்கிழமை என்று சொன்னால் அங்கஹருவாத. இன்று செவ்வாய்க்கிழமை அத அங்கஹருவாத, அத அங்கஹருவாத. சரியா பிள்ளை? சரி. மூன்றாவது பாருங்க பிள்ளை, இன்று புதன்கிழமை. இப்போ புதன்கிழமைக்கு பிள்ளைகள் நீங்கள் சிங்களம் கற்றுக்கொண்டுகிறீர்கள். புதன்கிழமை பதாத என்று சொல்லுவோம். சரியா பிள்ளை? புதன்கிழமையை நாங்கள் பதாத என்று சொல்ல வேண்டும். ஆகவே இன்று புதன்கிழமை என்று சொல்லும் பொழுது அத பதாத, அத பதாத. சரியா பிள்ளை? இன்று புதன்கிழமை அத பதாத, இன்று அத, புதன்கிழமை பதாத, அத பதாத, இன்று புதன்கிழமை அத பதாத, இன்று புதன்கிழமை, இன்று புதன்கிழமை அத பதாத. உங்களுக்கு தெரியாதா? ஒயாட்ட தென்னத, ஒயாட்ட தென்னத, இன்று புதன்கிழமை அத பதாத. சே, இன்று வெள்ளிக்கிழமை,
இன்று வெள்ளிக்கிழமை, சரியாவில் இன்று வெள்ளிக்கிழமை. இப்போ வெள்ளிக்கிழமைக்கு பிள்ளைகள் சிங்களத்தில் நீங்கள் கற்றிருக்கிறீர்கள், சிக்குராத என்று சொல்ல வேணும். பிள்ளைகள் வெள்ளிக்கிழமை என்று சொல்லும் பொழுது சிக்குராத என்று சொல்லும் பொழுது சொல்ல வேண்டும். அப்போ இன்று வெள்ளிக்கிழமை என்று சொல்லும் பொழுது அத சிக்குராத, அத சிக்குராத, அத சிக்குராத, சரியாவில் இன்று அத வெள்ளிக்கிழமை சிக்குராத, இன்று வெள்ளிக்கிழமை அத சிக்குராத, அத சிக்குராத. சரி, இறுதி சொற்றொடரை பாருங்க பிள்ளைகள். இன்று ஞாயிற்றுக்கிழமை, இன்று ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமைக்கு பிள்ளைகள் நாங்கள் இரிதா என்று சொல்லுவோம். பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமைக்கு இரிதா என்று சொல்ல வேண்டும். அப்போ இன்று ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லும் பொழுது அத இரிதா, சரியா பிள்ளைகள்? இன்று ஞாயிற்றுக்கிழமை அத இரிதா, அத இரிதா, சரியா பிள்ளைகள்? ஆகவே நீங்கள் ஆரம்ப வகுப்புகளில் வாரத்திலுள்ள 7 நாட்களுக்கும் சிங்கள பெயர்களை கற்றிருக்கிறீர்கள் பிள்ளைகள். பாருங்கோ, திங்கட்கிழமை என்று சொல்லும் பொழுது நாங்கள் சந்துதா என்று சொல்லுவோம். திங்கட்கிழமை சந்துதா, சரியா பிள்ளை? செவ்வாய்க்கிழமை அங்கஹருவாத என்று சொல்லணும் பிள்ளைகள். பேச்சு வழக்குக்கு பேசும் பொழுது அங்காறுவத, அங்காறுவத என்று சொல்லுவார்கள், அங்கஹருவாத. புதன்கிழமை பிள்ளைகள் பதாதா, புதன்கிழமை பதாதா, புதன்கிழமை பதாதா. வியாழக்கிழமை பிரகஸ்பதிந்தா, வியாழக்கிழமை பிரகஸ்பதிந்தா. வெள்ளிக்கிழமை பிள்ளைகள் சிக்குராத, வெள்ளிக்கிழமை சிக்குராத. சனிக்கிழமை பிள்ளைகள் செனசுராத, செனசுராத, சரியா பிள்ளைகள்? செனசுராத. ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைகள் இரிதா, ஞாயிற்றுக்கிழமையில் இரிதா, சரியா பிள்ளைகள்? திங்கட்கிழமை சந்துதா, செவ்வாய்க்கிழமை அங்கஹருவாத, புதன்கிழமை பதாத, வியாழக்கிழமை பிரகஸ்பதிந்த, வெள்ளிக்கிழமை சிக்குராத, சனிக்கிழமை செனசுராத, ஞாயிற்றுக்கிழமை இரிதா, சரியா பிள்ளைகள்? ஞாயிற்றுக்கிழமை இரிதா என்று சொல்ல வேண்டும், சரியா பிள்ளைகள்? ஆகவே இன்று என்று தமிழ் சொல்லுக்கு பிள்ளைகள் சிங்களத்தில் அத என்று எழுத வேண்டும். நீங்கள் எழுதுவீர்கள் ஆனா தானா, சரியா? அத என்று சொன்னீங்கள் என்று சொன்னால் அது இன்று அல்ல, அது கையக்குரிய சிங்களம்புள்ள, சரியா? கையக்கு ஆனாவை சரிச்சு உச்சரிக்க வேண்டும். அத என்று சொல்லணும், அத என்றா கை, அத என்று சொன்னா பிள்ளைகள் இன்று, சரியா பிள்ளைகள்? அத என்று சொன்னா இன்று, சரியா பிள்ளைகள்? அதே போல் இப்போ தமிழ் சொல் போல தான் பிள்ளைகள், ஒரு எழுத்து உச்சரிப்பு மாறும் என்று சொன்னால் தமிழிலும் கருத்துக்கள் மாறுபடும். என்ன இப்போ இன்று என்ன ஈனா, இன்று நீங்கள் அந்த இன்று ஈன்று என்று ஈயன்னா சௌத்தமாக சொல்லிவிட்டீங்கன்னு சொன்னால் அது கருத்து வேறு. அதே போல தான் அத என்று சொன்னால் இன்று, அத என்று சொன்னால் கை, சரியாவில்? சரி, ஆகவே இன்று என்றதுக்கு சிங்கள பெயர் பிள்ளைகள் அத என்று கற்றுக்கொண்டுகிறீர்கள். இன்று என்ன நாள், இன்று என்ன கிழமை என்று சொல்லி இங்கே நீங்கள் 6 சிறியா பிள்ளைகள் வாக்கியங்கள் கற்றுக்கொண்டுகிறீர்கள், சிறியா பிள்ளை? ஆகவே இன்று என்று சொன்னால் அத, சிறியா பிள்ளை திங்கக்கிழமை என்று சொன்னால் சந்துதா, இன்று திங்கக்கிழமை அத சந்துதா, அத சந்துதா. சரி பாருங்கள் பிள்ளைகள், அடுத்த பாருங்க பிள்ளைகள், எனக்கு தாங்கோ, சிறியா பிள்ளை எனக்கு தாருங்கள் என்று சொல்லும் பொழுது, எனக்கு தாருங்கள் என்று சொல்லும் பொழுது பிள்ளைகள் எனக்கு என்று சொன்னா பிள்ளைகள், எனக்கு என்று சொன்னால் மட்டை, எனக்கு என்று சொன்னா பிள்ளைகள் மட்டை, எனக்கு மட்டை. தாருங்கள் என்று சொன்னா பிள்ளைகள் தென்னை, தாருங்கள் சொன்ன பிள்ளைகள் தென்னை. அப்போ இதை தெண்ட தெண்ட என்று சொல்லுவார்கள். என்ன பிள்ளைகள் பேச்சுக்கு உங்களுக்கு தெரியும், போங்கோண்டா என்ன, போ பேச்சுக்கு வந்து எண்ட எண்ட என்று பேசுவோம், என்ன வாருங்கள் பேச்சுக்கு எண்ட எண்ட என்று சொல்லுவோம். அதே போல் தென்ன என்றா தாருங்கள், பேச்சுக்கு தெண்ட தெண்ட என்று சொல்லுவார்களா, தென்ன. அப்போ பிள்ளைகள் எனக்கு தாருங்கள், எனக்கு மட்டை, தாருங்கள் தென்ன, மட தென்ன, மட தென்ன, கருணாகர மட தென்ன, தயவு செய்து எனக்கு தாங்கோ, சரியா பிள்ளைகள்? கருணாகர மட தென்ன, தயவு செய்து எனக்கு தாருங்கள், சரியா பிள்ளை? கருணாகர மட தென்ன. அப்போ இங்கே பிள்ளைகள் எனக்கு தாருங்கள், இப்போ எனக்கு அங்கால ஒரு பொருள், ஏதாவது ஒரு பொருள் தாருங்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிற சிறிய சொற்றொடர்கள் வாக்கியம், சிறிய வாக்கியம் சொற்றொடர்கள், சொற்றொடர்கள் நாங்கள் இங்கே கற்றுக்கொள்வோம். பாருங்கோ, எனக்கு தண்ணீர் தாருங்கள், சரியா பிள்ளைகள்? எனக்கு தண்ணீர் தாருங்கள். அப்போ பிள்ளைகள் எனக்கு என்று சொல்லும் பொழுது மட்ட,
கண்ணீர் வத்துர தாருங்கள் தென்ன. சரியாவில்லை? மட்ட வத்துர தென்ன. சரியாவில்லை? எனக்கு தண்ணீர் தாருங்கள். எனக்கு மட்ட தண்ணீர் வத்துர தாருங்கள் தென்ன. சரியாவில்லை? எனக்கு மட்ட தண்ணீர் வத்துர தாருங்கள் தென்ன. சரியாவில்லை? மட்ட எனக்கு வத்துர தண்ணீர் தென்ன தாருங்கள். சரியாவில்லை? ஆகவே எனக்கு தண்ணீர் தாருங்கள் என்று சொன்னால் மட்ட வத்துர தென்ன, மட்ட வத்துர தென்ன, மட்ட வத்துர தென்ன. சரியாவில்லை? மட்ட வத்துர தென்ன. எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தாருங்கள் என்று சொன்னால் பிள்ளைகள் மட டிக வத்துர தென்ன, மட மட டிக வத்துர தென்ன, வத்துர தென்ன, எனக்கு தண்ணீர் தாருங்கள். சரியாவில்லை? சரி, இரண்டாவது பாருங்க பிள்ளை. எனக்கு பென்சில் தாருங்கள் என்று சொன்னால் பிள்ளைகள் எனக்கு மட்ட பென்சில் பேன்சல, பென்சில் பேன்சல தாருங்கள் தென்ன. எனக்கு மட்ட பென்சில் பேன்சல, பேன்சல தாருங்கள் தென்ன. அப்போ எனக்கு பென்சில் தாருங்கள் பிள்ளைகள் எனக்கு மட்ட பேன்சல தென்ன, மட்ட எனக்கு பென்சில் பேன்சல தாருங்கள் தென்ன, மட்ட பேன்சல தென்ன, மட்ட பேன்சல தென்ன. சரியா பிள்ளை? ஆகவே இங்கே நீங்கள் தலையங்கம் எங்க பிள்ளைகள் கற்றுக்கொண்டிருக்கிறது தாருங்கள், தாருங்கள் தான். ஆகவே எல்லா வாக்கியத்திலும் தாருங்கள் என்று சொல்லும் பொழுது தென்ன, நம்ம தென்ன என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது பிள்ளை அதுக்குரிய கருத்து தாருங்கள் என்று சொல்லுவோணுமா? சரி, மூன்றாவது பிள்ளைகள் எனக்கு உங்களுடைய புத்தகம் தாருங்கள், எனக்கு உங்களோட புத்தகம் தாருங்கள், எனக்கு உங்களுடைய புத்தகம் தாருங்கள், எனக்கு உங்களுடைய புத்தகம் தாருங்கள். சரியா பிள்ளை? அப்போ மட்ட எனக்கு உங்களுடைய ஒயாக்கே, ஒயாக்கே புத்தகம் பொத்த, பொத்த தென்ன. சரியாவில்? எனக்கு மட்ட உங்களுடைய ஒயாக்கே புத்தகம் பொத்த தாருங்கள் தென்ன. எனக்கு மட்ட உங்களுடைய ஒயாக்கே புத்தகம் பொத்த தாருங்கள் தென்ன, தாருங்கள் தென்ன. சரியாவில்? மட்ட ஒயாக்கே பொத்த தென்ன, மட்ட ஒயாக்கே பொத்த தென்ன, மட்ட ஒயாக்கே பொத்த தென்ன. சரியா பிள்ளைகள்? எனக்கு மட்ட ஒயாக்கே உங்களுடைய பொத்த புத்தகம் தென்ன தாருங்கள். சரி, அடுத்தது பாருங்க பிள்ளை. எனக்கு ஒரு மணிக்கூடு தாருங்கள், எனக்கு ஒரு மணிக்கூடு தாருங்கள். சரியா பிள்ளைகள்? இப்படி எனக்கு தாருங்கள் என்று வாக்கியம் உங்களுடைய பரிச்சைத்தாளில் உங்களுடைய பாடத்திட்டத்தில் உள்ள ஒரு வாக்கியம்தான் பிள்ளைகள். தரம் நான்கு, தரம் ஐந்து மாணவர்களே. சரிதான பிள்ளைகள்? ஆகவே எனக்கு தாருங்கள் என்று எழுதும் பொழுது நீங்கள் மட்ட தென்ன, மட்ட தென்ன. சரியா பிள்ளைகள்? பாடமாக்கி வைத்துக்கொள்ளுங்கள். எனக்கு ஒரு மணிக்கூடு தாருங்கள் பிள்ளைகள். எனக்கு மட்ட ஒரு என்று சொல்லுவோம் பிள்ளைகள் தமிழில், அது பொருளுக்கு முன்னால் தமிழில் சொல்லுவோம் பிள்ளைகள். சிங்களத்தில் பின்னுக்கு அந்த பொருளோட பின்னுக்கு பிள்ளைகள் எக்கண்டு சேர்த்து சொல்லணும் பிள்ளைகள். பாருங்கோ, மட்ட எனக்கு ஒரு மணிக்கூடு, மணிக்கூடு பிள்ளைகள் ஒரு லோசுவ, ஒரு லோசுவ. ஆகவே மணிக்கூடு ஒன்று, ஒரு மணிக்கூடு என்று சொல்லும் பொழுது பிள்ளைகள் ஒரு லோசுவக், ஒரு லோசுவக் தென்ன. சரியாவில்? ஆகவே எனக்கு மட்ட, எனக்கு என்று சொன்னா பிள்ளைகள் மட்ட மணிக்கூடு, ஒரு மணிக்கூடு, ஒரு லோசுவக், ஒரு லோசுவக் தாருங்கள் தென்ன. சரியா பிள்ளைகள்? தாருங்கள் தென்ன, மட்ட ஒரு லோசுவக் தென்ன, மட்ட ஒரு லோசுவக் தென்ன, மட்ட ஒரு லோசுவக் தென்ன. சரி, எனக்கு ஒரு தேங்காய் தாருங்கள். சரியா பிள்ளைகள்? எனக்கு ஒரு தேங்காய் தாருங்கள். எனக்கு மட்ட, எனக்கு மட்ட தேங்காய், ஒரு தேங்காய் பொல் எக், பொல் எக். சரியா பிள்ளைகள்? பொல் எக், பொல் எக் தென்ன தாருங்கள். சரியாவில்லை? எனக்கு மட்ட, எனக்கு மட்ட ஒரு தேங்காய் பொல்லக், பொல்லக் தாருங்கள் தென்ன. சரியா பிள்ளைகள்? மட்ட எனக்கு ஒரு தேங்காய் பொல் எக் தாருங்கள் தென்ன. சரியா பிள்ளைகள்? ஆகவே இதில் நீங்கள் கற்றுக்கொண்டது பிள்ளைகள் எனக்கு தாருங்கள், எனக்கு ஒரு பொருள் தாருங்கள் என்று சொல்லுகிற விடயம் இல்லை. சரியா பிள்ளை? எனக்கு ஒரு பொருள் தாருங்கள் என்று சொல்லுகிற விடயம். ஆகவே பிள்ளைகள் எனக்கு என்று சொல்லும் பொழுதும் மட என்று சொல்ல வேண்டும், மட என்று சொல்ல வேண்டும். தாருங்கள் என்று சொல்லும் பொழுது பிள்ளைகள் தென்ன,
பேச்சுக்கு பிள்ளைகள் தெண்டா தெண்டான்னு சொல்லுவார்கள். தெண்டான்னு சொல்லுவோம் பேச்சு. எழுதும் பொழுது பிள்ளை இல்லைங்கள் தென்னு எழுதுவோம் பிள்ளைங்க. எனக்கு மட எனக்கு மட தாருங்கள் தென்ன, எனக்கு மட தாருங்கள் தென்ன. சரி, எனக்கு மட தாருங்கள் தென்ன. சரியாவில் தாருங்கள் தென்ன. அப்போ எனக்கு தண்ணீர் தாருங்கள். திரும்ப பாருங்கள் பிள்ளைகள், எனக்கு தண்ணீர் தாருங்கள். எனக்கு மட தண்ணீர் வத்துற தாருங்கள் தென்ன. மட வத்துற தென்ன, மட வத்துற தென்ன. எனக்கு தண்ணீர் தாருங்கள் மட வத்துற தென்ன. அடுத்த வாக்கியம் போல எனக்கு பென்சில் தாருங்கள் மட பேன்சல தென்ன. எனக்கு பென்சில் தாருங்கள் மட பேன்சல தென்ன, மட பேன்சல தென்ன. எனக்கு உங்களுடைய புத்தகத்தை தாருங்கள் மட மட எனக்கு மட உங்களுடைய ஒயாக்கே உங்களுடைய உங்கட உங்களது உங்களின் ஒயாக்கே புத்தகம் பொத்த தாருங்கள் தென்ன. சரியா பிள்ளை, மட ஒயாக்கே பொத்த தென்ன. மட ஒயாக்கே பொத்த தென்ன. சரியா பிள்ளை, மட ஒயாக்கே பொத்த தென்ன. சரியா பிள்ளை, மட எனக்கு ஒயாக்கே உங்களுடைய பொத்த புத்தகம் தென்ன தாருங்கள். மட ஒயாக்கே பொத்த தென்ன, மட ஒயாக்கே பொத்த தென்ன. சரி, அடுத்தது எனக்கு ஒரு மணிக்கூடு தாருங்கள். எனக்கு ஒரு மணிக்கூடு தாருங்கள். எனக்கு மட எனக்கு மட ஒரு மணிக்கூடு ஒரு லோசுவக் பிள்ளைகள். ஒரு வண்டு சொன்னால் எக்கண்டு அந்த பொருளோட பின்னுக்கு சேர்க்கணும் பிள்ளை. நாங்கள் இப்போ ஒரு புத்தகம் என்று சொல்லும் பொழுது ஒரு புத்தகம். சரியா பிள்ளை, ஒரு மணிக்கூடு என்று சொல்லும் பொழுது தமிழில் ஒரு மணிக்கூடு. அப்போ அந்த மணிக்கூடோட பின்னுக்கு எக்கண்டு சேர்த்தா தான் அந்த ஒரு வண்டு சொல்லி வரும். சரியா பிள்ளை, அப்போ எனக்கு மட எனக்கு மட ஒரு லோசுவ ஒரு லோசுவான்னு சொன்னால் ஒரு வண்டு வருதுன்னு சொல்லி பிள்ளை இல்லை. அந்த ஒரு வண்டதுக்கு தமிழுக்கு தமிழ் சொல்லுக்கு ஒரு வண்டு நீங்கள் சிங்கள வண்டு யோசிக்கக்கூடாது. ஒரு லோசுவான்னா மணிக்கூடு பிள்ளைகள். ஒரு லோசுவன்று சொன்னால் மணிக்கூடு. ஒரு வண்டு வருதுன்றது தமிழ் சொல் மாதிரி சிங்கள வண்டு யோசிக்கக்கூடாது. ஒரு லோசுவன்னா மணிக்கூடு. ஒரு வண்டு சேர்றது தமிழில் ஒரு மணிக்கூடன்று சொல்கிறோம் பாருங்க, அதுக்கு தான் ஒரு லோசுவக் என்று சொல்லுவோம் பிள்ளை, எக் என்று சொல்லுவோம். சரியாவில், எனக்கு மட ஒரு லோசுவக் மணிக்கூடு ஒரு மணிக்கூடு ஒரு லோசுவக் தென்ன தாருங்கள். சரியாவில், மட ஒரு லோசுவக் தென்ன, மட ஒரு லோசுவக் தென்ன, எனக்கு ஒரு மணிக்கூடு தாருங்கள். சரியாவில், மட ஒரு லோசுவக் தென்ன, மட ஒரு லோசுவக் தென்ன, எனக்கு ஒரு தேங்காய் தாருங்கள். எனக்கு ஒரு தேங்காய் தாருங்கள் பிள்ளை. மட எனக்கு, மட எனக்கு ஒரு தேங்காய் பொல்லெக் பொல்லன்னு சொன்னா பிள்ளை தேங்காய் பொல்லெக் என்று சொன்னால் ஒரு தேங்காய். மட பொல்லெக் தென்ன, மட பொல்லெக் தென்ன, மட பொல்லெக் தென்ன, மட பொல்லெக் தென்ன தாருங்கள் தென்ன தாருங்கள். சரியா பிள்ளை, ஆகவே எனக்கு தாருங்கள் என்று சொன்னா பிள்ளைகள் மட தென்ன. சரியாவில், மட தென்ன எனக்கு மட தாருங்கள் என்றா தென்ன. சரியாவில், மட வேண்டா எனக்கு தாருங்கள் என்று சொன்னால் தென்ன என்று சொல்ல வேண்டும். சரியாவில், அப்படியே நீங்கள் எழுத வேண்டும் மட தென்ன, மட தென்ன எனக்கு தாருங்கள். சரி, அடுத்த விஷயத்தை பாருங்க பிள்ளைகள். நாங்கள் பணத்தொகைகள் பிள்ளைகள் நீங்கள் இலக்கங்கள் கற்றுக்கொண்டுகிறீர்கள். ஒன்றிலிருந்து நூறு வரை கற்றுக்கிறீர்கள், 500 வரையும் கற்றுக்கிறீர்கள் பிள்ளைகள். மீண்டும் ஒரு தடவை உங்களுக்கு தேவை என்று சொல்லி சொன்னால் அதை நாங்கள் மீண்டும் ஒரு தடவை கற்றுத்தரலாம் பிள்ளைகள். அதற்கு பிறகு நீங்கள் பணத்தொகை சிங்களத்தில் ஒரு பணம் பணத்தொகை எப்படி சொல்ல வேணும் என்பதையும் நீங்கள் கடந்த வகுப்புகளில் ஆரம்பத்தில் கற்றுக்கிறீர்கள் பிள்ளைகள். இங்கே நாங்கள் இது இது என்று சொல்லி ஒரு பொருள் ஒரு குறிப்பிட்ட பொருளை காட்டி இப்போ ஒரு புத்தகத்தை எடுத்து இது எவ்வளவு இது எவ்வளவு ரூபா இது எவ்வளவு என்று கேட்போம். என்ன பிள்ளைகள் கடையில் நாங்கள் கேட்குனாங்க, இது எவ்வளவு ஒரு பென்சில் எடுத்து, இது எவ்வளவு ஒரு பந்தெடுத்து, இது எவ்வளவு என்று கேட்குனாங்க. அந்த இது எவ்வளவு என்பதற்கும் சரியாவில், இது இவ்வளவு ரூபா, இது 20 ரூபா, இது 10 ரூபா, இது 100 ரூபா என்று சொல்லி நாங்கள் இங்கே சில சொற்றொடர்களை கற்றுக்கொள்வோம் பிள்ளை. பாருங்கோ தலையங்கத்தை பாருங்கள் பிள்ளை. இது டேஷ் ரூபா என்று சொன்னா பிள்ளைகள் இந்த டேஷில் நீங்கள் ஒரு பணத்தொகையை சொல்ல வேண்டும். சிங்களத்தில் இதுன்னு சொன்னால் மேக்க மேக்க
தமிழில் பாருங்க பிள்ளைகள், இது சிங்களம் மேக்க. தமிழில் பாருங்க பிள்ளைகள், அந்த பணத்தொகை முன்னுக்கு வரும், ரூபாய் என்று நாங்கள் பின்னுக்கு சொல்லுவோம். தமிழில் வந்து முன்னுக்கும் சொல்லிக்கொள்ளலாம், ரூபாய் பத்து அல்ல பத்து ரூபாய் என்று சொல்லுவோம். ஆனால் சிங்களத்தில் பிள்ளைகள் அந்த ரூபாய்க்குரிய சிங்களம் முன்னுக்கு தான் சொல்ல வேணும். ருப்பியல் ருப்பியல் தெக ருப்பியல் தெக ருப்பியல் தெக சரியாவில் ருப்பியல் தெக ருப்பியல் சிய ருப்பியல் சிய நூறு ரூபாய், ருப்பியல் தேசிய ருப்பியல் தேசிய இருநூறு ரூபாய், ருப்பியல் துன்சிய முந்நூறு ரூபாய், ருப்பியல் ஹரசிய நானூறு ரூபாய் என்று சொல்லுவோம். அப்போ பாருங்க பிள்ளைகள், இது இருபது ரூபாய் முதலாவது சொற்றொடர் கற்றுக்கொள்ளுறோம் பிள்ளைகள், சொல்ல ஆரம்பிக்கிறேன். இது இருபது ரூபாய், அப்போ இது என்பதை முதல்ல கற்றுக்கொள்ளுங்க பிள்ளைகள். இந்த சொற்றொடர் முழுவதிலும் இது இது என்று தான் தரப்பட்டிருக்கு. ஆகவே நீங்கள் அதை திரும்ப திரும்ப கற்றுக்கொள்ளும் போது அந்த இதுவுக்கு நீங்கள் இது என்பதற்கு ஆங்கிலத்தை நீங்கள் இலகுவாக, ஸோ சிங்கள சொல்லை நீங்கள் இலகுவாக கற்றுக்கொள்ள முடியும். சரியாவில் அப்போ இது என்று சொல்லும் பொழுது பிள்ளைகள் மேக்க, இது என்று சொல்லும் பொழுது மேக்க, சரியாவில் இது என்று சொல்லும் பொழுது மேக்க, இது என்று சொன்னால் பிள்ளைகள் மேக்க, இது என்று சொன்னால் மேக்க. அப்போ பிள்ளைகள் இது இருபது ரூபாய் பாருங்க, இது இருபது ரூபாய் தமிழில் இருபது முன்னுக்கு வருது, சிங்களத்தில் இருபதை பின்னுக்கு சொல்லுவோம், ரூபாய் முன்னுக்கு சொல்லுவோம், இருபது பின்னுக்கு சொல்லுவோம். சரியா இது மேக்க இருபது பிஸ்ஸ, சரியாவில் இருபத பிஸ்ஸன்னு சொல்லணும், அந்த ரூபாயை நாங்கள் முன்னுக்கு சொல்லுவோம். மேக்க ருப்பியல் விஸ்ஸ, மேக்க ருப்பியால் விஸ்ஸ, மேக்க ருப்பியால் விஸ்ஸ, மேக்க ருப்பியால் விஸ்ஸ, ருப்பியால் விஸ்ஸ, ருப்பியால் விஸ்ஸ. பேச்சுக்கு பிள்ளைகள் ருப்பியால் என்று சொல்லுவார்கள், சரியா ருப்பியால் விஸ்ஸ. அப்போ இது மேக்க இருபது ரூபாய் ருப்பியால் விஸ்ஸ, இது மேக்க இருபது ரூபாய் ருப்பியால் விஸ்ஸ, மேக்க ருப்பியால் விஸ்ஸ, மேக்க ருப்பியால் விஸ்ஸ, இது இருபது ரூபாய் மேக்க ருப்பியால் விஸ்ஸ, மேக்க ருப்பியால் விஸ்ஸ, இது இருபது ரூபாய். சரி இரண்டாவது பாருங்கள், இது பதினைந்து ரூபாய், இது பதினைந்து ரூபாய், இது மேக்க பதினைந்து ரூபாய் ருப்பியல் பஹலவா, இது மேக்க பதினைந்து ரூபாய் ருப்பியல் பஹலவா, ருப்பியால் ரூபாய் பஹலவா பதினைந்து, இது மேக்க ருப்பியால் ரூபாய் பஹலவா பதினைந்து, இது மேக்க ரூபாய் ருப்பியால் பதினைந்து பஹலவா, இது பதினைந்து ரூபாய் மேக்க ருப்பியல் பஹலவா, மேக்க ருப்பியல் பஹலவா, மேக்க ருப்பியல் பஹலவா. சரியா பிள்ளை, அப்போ எழுதும் பொழுது பிள்ளைகள் பஹலவா என்று சொல்லி எழுத வேண்டும், பஹலவா. அதை பேச்சுக்கு பேசுவார்கள் பிள்ளைகள் பாலவ என்று சொல்லி பேசுவார்கள், பாவன்னா லானா வானா என்று சொல்லி பேசுவார்கள் பிள்ளைகள், பேச்சுக்கு பாலவ என்று சொல்லி பேசுவார்கள். அப்போ நீங்கள் அப்படி எழுத முடியாது, பஹலோவா என்று எழுதணும். சரியாவில் இது பதினைந்து ரூபாய், இது என்று சொன்னால் தெரியும்ல உங்களுக்கு, இது மேக்க பதினைந்து ரூபாய் ருப்பியல் பஹலோவா, மேக்க ருப்பியல் பஹலோவா, மேக்க ருப்பியல் பஹலோவா. சரி அடுத்த பாருங்க பிள்ளைகள், இது இருபத்தி நான்கு ரூபாய், இது மேக்க இருபத்தி நான்கு பிசி ஹத்தர ருப்பியல் விசி ஹத்தர, சரியாவில் இது மேக்க ருப்பியல் விசிகதர, இது இருபத்தி நான்கு ரூபாய், இது மேக்க ருப்பியல் ரூபாய் விசிகதர இருபத்தி நான்கு, இது இருபத்தி நான்கு ரூபாய் மேக்க ருப்பியல் விசிகதர, மேக்க ருப்பியல் விசிகதர, மேக்க ருப்பியல் விசிகதர. சரியாவில் விசிகதரன்னு சொன்னால் இருபத்தி நான்கு. அப்போ பிள்ளைகள் விஸ் என்று சொன்னால் நீங்கள் ஆரம்ப வகுப்புகளிலும் பிள்ளைகள் இலக்கங்களுக்கு சிங்கள சொற்கள் கற்றுக்கொண்டுகிறீர்கள். விஸ்ஸ என்று சொல்லும் பொழுது இருபது, பிறகு இருபத்தி என்று சொல்லி கதைக்கும் பொழுது விசி என்று சொல்லி மாற்றி சொல்லணும். என்ன பிள்ளை இருபத்தி ஒன்றண்டா விஸ்ஸ எக்கா என்று சொல்லக்கூடாது, விசி எக்க என்று சொல்ல வேணும். என்ன இருபது விஸ்ஸ, இருபத்தி என்று சொன்னால் விசி. சரி அடுத்தது பாருங்கள் பிள்ளைகள், இது பதினாறு ரூபாய், இது பதினாறு ரூபாய் மேக்க, இது மேக்க இது பதினாறு ரூபாய் ருப்பியல் தாசைய, சரியாவில் இது மேக்க பதினாறு ரூபாய் ருப்பியல் தாசைய, ருப்பியல் தாசைய, ருப்பியல் தாசைய, சரியாவில் ஆறுக்கு பிள்ளை ஹய என்று சொல்ல வேணும் பிள்ளை, ஆறு வந்து ஹய, பதினாறுக்கு வந்து தாஹய என்று சொல்லக்கூடாது. சரியாவில் என்று சொன்னால் தஹய என்று சொன்னால் அங்கே ஒரு வேர்டு இருக்குன்னு தஹய என்றால் பத்து. சரியாவில் ஆகவே த
தாசய என்று சொன்னால் தான் பதினாறு என்று ஆகும். சரியாவில் அப்போ இது பதினாறு ரூபாய், இது மேக்க பதினாறு ரூபாய் ருப்பியல் தாசைய, இது பதினாறு ரூபாய் மேக்க இது ருப்பியல் தாசைய. சரியாவில் நாங்கள் ஒரு கடைக்கு போய் இது எவ்வளவு ரூபாய் என்று கேட்போம், இது எவ்வளவு என்று ஒரு பென்சில் எடுத்து கேட்போம் போல் மேக்க கீயதை இது எவ்வளவு, மேக்க கீயதை இது எவ்வளவு. சரியாவில் மேக்க கீயதை இது எவ்வளவு. சரியாவில் ஒரு பென்சில் எடுத்து கேட்போம் மேக்க கீயதை இது எவ்வளவு, மே பென்சிலை கீயதை இந்த பென்சில் எவ்வளவு. இப்போ இந்த என்று சொன்னாப்புல மே என்று மாற்றி போடணும், இது என்று சொன்னால் மேக்க என்று சொல்லி போடணும் என்ன. இப்போ இந்த பகல பொருள் சொல்லும் பொழுதும் மேக்க பென்சில் என்று சொல்லக்கூடாது, மேக்க பொத்த என்று சொல்லக்கூடாது, அதை மே என்று சொல்லணும். மெஹி அது நாங்கள் பேச்சுக்கு மே என்று சொல்லுவோம். மே பொத்த கீயதை இந்த புத்தகம் எவ்வளவு, மேக்க கீயதை இது எவ்வளவு. சரியா மேக்க கீயதை இது எவ்வளவு. சரி இங்கே பாருங்க போல இது முப்பது ரூபாய், இது முப்பது ரூபாய். சரியாவில் இது மேக்க முப்பது ரூபாய், ரூபாய் ருப்பியல் முப்பது திக, அப்போ மேக்க ருப்பியல் திக. சரியா பிள்ளைகள், ஆகவே ரூபாய் என்று சொன்னா பிள்ளைகள் ருப்பியல் சிங்களத்தில் சொல்லும் பொழுது அந்த ருப்பியல் சொல்லித்தான் அங்கால பணத்தொகை சொல்ல வேணும் பிள்ளைகள். சரியாவில் ருப்பியல் சொல்லித்தான் பணத்தொகை சொல்ல வேணும். தமிழில் நாங்கள் பணத்தொகை சொல்லு ரூபாய் என்று சொல்லுவோம், முப்பது ரூபாய் என்று சொல்லுவோம். சிங்களத்தில் மாறி ரூபாய் முன்னுக்கு வருவோம், ருப்பியல் அங்கால முப்பது சொல்லுவோம், ருப்பியல் அங்கால முப்பது சொல்லுவோம். சரியாவில் ருப்பியல் திக என்று சொல்லுவோம். சரியாவில் அப்போ இது முப்பது ரூபாய் ருப்பியல் மேக்க, இது ருப்பியல் திக. சரியாவில் ருப்பியல் திக. அப்புறம் முப்பத்தி ஒன்று சொல்லியாக்கப்பில் திக எப்படி சொல்லணும் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், திஸ் என்று மாறி சொல்லுவோம். முப்பத்தி ஒன்றுன்னா திக எக்கன்னு சொல்லக்கூடாது, திஸ் எக்க திஸ் எக்க. சரியாவில் முப்பத்தி ஐந்து திஸ் பக, திஸ் பக முப்பத்தி ஐந்து திஸ் பக. சரியாவில் ஆகவே இது முப்பது ரூபாய் மேக்க ருப்பியல் திக, மேக்க ருப்பியல் திக. சரியாவில் இந்த இதில் பிள்ளைகள் பணத்தொகை இது இவ்வளவு ரூபா என்று சொல்லி நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். என்ன பிள்ளை இது என்று சொன்னால் என்ன பிள்ளைகள், மேக்க, இது என்று சொன்னால் மேக்க. சரியாவில் இது என்று சொல்லும் பொழுது மேக்க. பாருங்கோ இது இருபது ரூபாய் மேக்க ருப்பியல் பிஸ்ஸ, ருப்பியல் ரூபாய்க்குரிய சிங்களம்பில் ருப்பியல் முன்னுக்கு சொல்ல வேண்டும், அதற்கு பிறகுதான் இந்த பணத்தொகை சொல்ல வேணுமா இவ்வளவு. மேக்க ருப்பியல் விஸ்ஸ இது இருபது ரூபாய் மேக்க ருப்பியல் விஸ்ஸ, இது பதினைந்து ரூபாய் மேக்க ருப்பியல் பஹலோவ, மேக்க ருப்பியல் பஹலோவ. சரியாவில் பஹலோவ என்று சொல்லி பிள்ளைகள் நீங்கள் எழுத வேண்டும். சரியாவில் ஸ்பெல்லிங் கரெக்ட் சரியாக தெரிஞ்சிருக்க வேணும் பிள்ளைகள். ஏனென்று சொன்னால் பேச்சு சிங்களம் வேறு பேச்சு சிங்களம் இருக்குது எங்களுடைய தமிழ் போல். சரியாவில் இப்போ பாருங்க நாங்கள் பதினைந்து என்று சொல்லி தமிழில் எழுதுவோம், பேசியக்குள்ள பிள்ளைகள் பதினஞ்சு பதினஞ்சு என்று கதைக்கிறாங்க. நான்கு என்று தான் எழுதுவோம் எங்கள் பிள்ளைகள், பேசும்பொழுது நாலு என்று சொல்லி சொல்கிறனாலோ நாலு எழுத முடியாது, நாலு நான்கு. அதே போல் சிங்களவம் பிள்ளைகள் பகலோவ எழுத வேணும் பதினைந்து, பேசும் பொழுது அவர்கள் பாலவ பாலவான்னு சொல்வார்கள். சரியா ஆகவே இது பதினைந்து ரூபாய் மேக்க ருப்பியல் பகலோவ, இது இருபத்தி நான்கு ரூபாய் இது மேக்க ருப்பியல் பிசி ஹத்தர, இருபத்தி நான்கு பிசி ஹத்தர பிசி ஹத்தர. அடுத்தது பிள்ளைகள் இது பதினாறு ரூபாய் மேக்க, இது என்று சொன்னால் மேக்க ருப்பியல் தாசைய, மேக்க மேக்க ருப்பியல் தாசைய, மேக்க ருப்பியல் தாசைய. இது முப்பது ரூபாய் பாருங்க பிள்ளை, இது என்று சொன்னா பிள்ளை மேக்க, இது மேக்க, இது மேக்க ருப்பியல் ருப்பியல் திக, முப்பது என்று சொன்னா பிள்ளை திக. அப்போ ருப்பியல் திக வேண்டாம், முப்பது ரூபாய் மேக்க முப்பியல் ருப்பியல் திக. சரியா பிள்ளை இது மேக்க ருப்பியல் திக, இது மேக்க முப்பது ரூபாய் ருப்பியல் திக. சரியாவில் ஆகவே இன்றைய வகுப்பில் பிள்ளைகள் நீங்கள் இது இவ்வளவு ரூபாய் என்று சொல்லியும், எனக்கு தாருங்கள் என்று சொல்லியும், அத இன்று இன்று என்ற சிங்கள வாக்கியத்தை சொல்ல வச்சு பிள்ளைகள் ஒரு கொஞ்சம் சொற்தொடர்களும் கற்றுக்கொண்டீர்கள். சரியாவில் இன்று வெள்ளிக்கிழமை என்று சொல்லி, சரியாவில் இன்று புதன்கிழமை இன்று திங்கக்கிழமை என்று சொல்லியும் கற்றுக்கொண்டிருக்கீர்கள். சரி பிள்ளைகள் அடுத்து வருகிற வகுப்புகளிலும் உங்களுடைய பாடத்திட்ட சிங்கள பாடத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். சரியா பிள்ளைகள், நன்றி.
கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.